பாடகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில பேரோட குரல் நம்மளுக்கு எப்போ கேட்டாலுமே இனிமையாக இருக்கும். இவங்களோட குரலை கேட்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் சிங்கர் இருப்பாங்க. அப்படி எல்லாரோடைய மனசையும் கவர்ந்த ஒரு இனிய குரல் கேக்கேவோடது. இவரோட குரலை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது இசை புயல் ஏஆர் ரஹ்மான். அதை நாம் போட்டது அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய குரலை வித்யாசாகர், பரத்வாஜ், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நிறைய பயன்படுத்தியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக வித்யாசாகர் மெலடி, டான்ஸ் ஆடுற பாட்டு, ஃபாஸ்டான பாட்டு, எல்லா விதமான பாடல்களுக்கும் கேகேவோட குரலை யூஸ் பண்ணியிருந்தார். உயிரோடு உயிராக படத்துக்காக ஏகேவுக்காக அவர் பாடியிருந்த பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது பாட்டு இப்போ கேட்டாலுமே அப்படியே நம்மளை பறக்க வைக்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும். ஜான் விக்ரமோட தூல் படத்தில் குண்டு 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 பொண்ணே அப்படின்ற ஒரு ஃபன்னியான சாங் கேட்கும்போதே நல்லா அப்படி ரசித்து சிரிச்சுட்டே கேட்குற மாதிரி ஒரு பாட்டு. கில்லியில் அப்படி போடு, இதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க கூட்டணி சேர்ந்த அதாவது வித்யாசாகர், தளபதி விஜய், கே கே கூட்டணியில் ஆதி படத்தில் லேலக்கு லேலக்கு லேலா இந்த மாதிரி பல பாடல்களை உதாரணமாக சொல்லலாம். அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சந்திரமுகியில் அண்ணனோட பாட்டையும் இவர் தான் பாடியிருந்தார். அப்புறம் கில்லியில் அப்படி போட்டு எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி குருவியில் முழ முழனி எம்மா எம்மா அப்படின்ற ஒரு சாங்கு செம ஹிட் ஆச்சு. இதை தாண்டி ஏகேவுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வம்ப விலைக்கு வாங்கும் வயசுடா இந்த மாதிரி சூப்பரான பாடல்கள்லாம் பாடியிருக்காரு கே கே. ஹாரிஸ் ஜெயராஜ், ஜீவா இவங்களோட காம்பினேஷனில் 12B படத்துக்காக ஒரு புன்னகை பூவே அப்படின்ற பாட்டை பாடியிருந்தார் கே கே. இந்த பாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாட்டாக மாறிச்சு. இந்த பாட்டை கேட்கும்போது நம்மளையும் மீறி ஒரு டான்ஸ் வந்துடும் அப்படின்றதான் இந்த பாட்டுக்கான ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்காக காக்க காக்கல உயிரின் உயிரே, விஷாலுக்காக செல்ல மேல காதலிக்கும் ஆசை, அப்புறம் சியான் விக்ரம்காக அண்டங்காக்கா கொண்டக்காரி இப்படி பல பாடல்களில் சூப்பராக பாடியிருக்கிறார் கே கே. திரும்பவும் ஜீவாவோட காம்பினேஷனில் ஹாரிஸ் ஜெயராஜ் சேரும்போது உன்னாலே உன்னாலே படத்துக்காக முதல் நாள் இன்று அப்படின்னு ஒரு பாட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கேட்கும்போது. இப்போ கேட்டாலுமே அந்த பாட்டு அப்படி தான் இருக்கும். அடுத்து கே கேவோட வாய்ஸை சூப்பராக யூஸ் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸில் முக்கியமானவர் யுவன் சங்கர் ராஜா. அவரோட இசையில் நினைத்து நினைத்து பார்த்தேன் பாட்டு லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருமே கண்டிப்பாக ரிப்பீட் மோடில் கேட்ட ஒரு பாட்டாக இருந்துச்சு. கேட்கும்போதே சோகம் அப்படி மனசை கவ்விரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு. இது மட்டும் இல்லாமல் மன்மதன் படத்தில் காதல் வளர்த்தேன் இந்த பாட்டும் லவ்வர்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டாக இருந்துச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப இதமான பாட்டாகவும் இருந்துச்சு. பிரசன்னாவுக்காக இவர் பாடியிருந்த பனித்துளி பாட்டு ஒரு சர்ப்ரைஸான பாட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா ஜெயம் ரவி காம்பினேஷனில் சக்கப்போடு போட்டானே பாட்டும் கேட்கறதுக்கு ரொம்ப பெப்பியான ஒரு சாங்காக எல்லாரையும் ஆட வைக்கிற மாதிரி ஒரு பாட்டாக வந்துருச்சு. அடுத்ததாக இசையமைப்பாளர் பரத்வாஜும் இவரோட வாய்ஸை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஐயா படத்தில் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் மேல் போர்ஷன் கேட்க தான் பாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வசூல் ராஜா MBBS-ல 10-க்குள்ள நம்பர் 1 சொல்லு பாட்டும் கேகே பாடினது தான். அபரி கண்ணே மாதிரி கான்வர்சேஷன்ஸோட கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டாக பரத்வாஜ் இசையில் வந்தது தான் திருட்டு பயலே படத்துக்காக பொய் சொல்ல போகிறேன் அந்த பாட்டையும் கேகே தான் பாடியிருந்தது. தேனி சைத்தென்றல் தேவாவும் கேகேவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஆடுகளம் படத்தில் வெண்ணிலவே அப்படின்ற பாட்டில் அப்படி உருகி உருகி பாட வச்சிருந்தாரு. இதை தவிர சீரியலில் கூட அண்ணாமலைன்னு ஒரு சீரியல் வந்துச்சுல அதில் உயிர்கள் பிறந்தது பாசத்துக்காக அப்படின்ற பாட்டை கேகே தான் பாடியிருந்தாரு தினாவோட இசையில். இப்படி பல பாடல்கள் சொல்லிட்டே போகலாம். இது மாதிரி ஹிந்திலே ஒரு பெரிய லிஸ்டே காத்துட்ருக்கு. நம்ம ஊரில் மின்னலையில் வெண்மதி வெண்மதி பாட்டு செம ஹிட் ஆச்சுல, அதோட ஹிந்தி வெர்ஷனை கேகே தான் பாடியிருப்பார். கடைசியாக அவர் தமிழில் பாடினது தி லெஜண்ட் படத்துக்காக ஹாரி ஜெயராஜோட இசையில். இவ்வளோ நெருக்கமான ஒரு சிங்கரை இழந்தது ஹாரி ஜெயராஜுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. என் உயிரின் உயிரே பாடகரை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இயக்குநர்கள் ஜேடி ஜெரி இந்த லெஜண்ட் படத்துக்காக கேகே பாடினதை கம்போசிஷன் அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சி கொஞ்சி அப்படின்றதான் அந்த பாட்டு. இந்த பாட்டுக்காக எல்லாரும் பயங்கரமாக அவர் பொழுது தள்ளிட்டு இருக்காங்க. கேகே இஸ் பேக், 90s கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சிங்கர் இஸ் பேக்னு பாராட்டிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார்ன்றது தாங்க முடியாத சோகமாக இருக்குது அப்படின்னு ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலகநாயகன் கமல்ஹாசன், தளபதி விஜய், ஏகே, விக்ரம், சூர்யா, விஷால், ஜெயம் ரவி, சிம்பு, தனுஷ் இப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் சூப்பரான பாடல்களை கொடுத்த கேகே, அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு. அதுக்கு திரைக்கடல் குழு சார்பாக அழுந்தவங்களை சொல்லிக்கிறோம்.